அப்போ இந்த நாளில் மில்க் அண்ட் மீட் போர்ஷனில் நம்ம கவர் பண்ண போகிறதான கேள்வி என்னவென்றால், கர்த்தருடைய நாமம் என்ன, தேவனுடைய நாமம் என்ன, இதில் குழப்பம் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்க போகிறோம். பைபிள் ஸ்டடியில் அப்படிப்பட்டதான கேள்வி வந்தபடினாலே எனக்கு இதை திரும்பவும் இதை குறித்து பேசுவது அவசியமாய் தோன்றினபடினாலே இதை குறித்து நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் அப்படின்னா என்ன, தேவனுடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இதில் குழப்பம் இருக்கிறதா, தேவனாகிய கர்த்தர் என்றால் யாரை குறிக்கிறது, கர்த்தரே தேவன் என்பதனுடைய முக்கியத்துவம் என்ன, நாமத்தில் என்ன இருக்கிறது, இதை அறிவது அவசியமா, இதை குறித்து பேசுவது அவசியமா என்று சொல்லிக்கூட அநேகர் நினைக்கக்கூடும். அதை குறித்து கொஞ்சம் சீக்கிரமாய், நேரம் அதிகம் இல்லை, சீக்கிரமாய் நான் போக விரும்புகிறேன். நாமத்தில் என்ன இருக்கிறது, இதை குறித்து பேசுவது அறிவது அவசியமா என்று சொல்லி கேட்பீர் என்று சொன்னால், வேதத்தில் ஆண்டவர் எதை வைத்தாலும் அதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். அதில் முக்கியமாய் அவரை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஓசியா 4:6 இப்படி வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பேசினார். அது இந்த நாட்களில் இந்த வார்த்தை அவர்களுக்கு மாத்திரமல்ல, அது சபைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தேசங்களுக்கும் பொதுவாய் உலகத்துக்கும் அது காணப்படுகிறது. இப்போ அது என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், நீ அறிவை வெறுத்தாய் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அறிவு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் தொடர்ந்து சொல்கிறாரு, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்த. அப்போ அறிவு என்று சொல்வது அவருடைய வேதத்திலிருந்து வருகிற காரியம். அப்போ நிச்சயமாய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவனுடைய நாமத்தை குறித்து அவர் வேதத்திலே வெளிப்படுத்தி இருப்பார் என்று சொன்னால் அதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாய் காணப்படுது. இல்லை என்று சொன்னால் அங்கே சங்காரம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளை மறப்பேன் சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தின் பிள்ளைகளை மறப்பேன், சபை என்று சொன்னால் அந்த சபையின் பிள்ளைகளை மறப்பேன், இல்லை என்று சார் குடும்பம் சார் குடும்பத்தின் பிள்ளைகளை மறப்பேன், எப்படி என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுது. மாத்திரமல்ல, நீ ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் ஆசாரியர்கள், இந்த நாளில் புதிய ஏற்பாட்டின்படி நாம் எல்லாரும் விசுவாசிகள் அத்தனை பேரும் ஆசாரிகளாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை அறிவு வேண்டாம் என்று சொல்லி, வேதத்தில் காணப்படுகிற அறிவு வேண்டாம் என்று சொல்லி நீ காணப்படுவே என்று சொன்னால் நான் உன்னை வெறுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆண்டவர் வெறுக்கிறவர் அல்ல, நேசிக்கிறவர். ஆனால் நாம் அவரை வெறுக்கும் பொழுது, நாம் அவரை தள்ளும் பொழுது, அவர் கொடுக்கிற அறிவை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, அவர் கொடுக்கிற வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ள இப்படி இருளுக்குள் தான் போவேன் என்று சொல்லும் பொழுது நடக்கிற காரியமாக அது காணப்படுது. புரிந்து கொள்ளுங்க. அப்போ நாமத்தில் என்ன இருக்கிறது, அவசியமாக இதை குறித்து பேசுவதுனா மிக மிக அவசியமான காரியம். இங்கே நம்ம பேசுகிற காரியம் அத்தனையும் மிக மிக அவசியமான காரியங்களாய் இருக்கும். அப்போ தேவனுடைய நாமம், கர்த்தருடைய நாமம் என்ன, தேவனாகிய கர்த்தருடைய நாமம் முக்கியத்துவம் என்ன, இதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். இப்போ தேவன் உண்டாக்கின அவர் சிருஷ்டிகராய் காணப்படுறார். அவர் பல ஜீவராசிகளை பலவற்றை உண்டாக்கினார், ஜீவன் இல்லாதே உண்டாக்கினார், ஜீவன் உள்ள ஜீவராசிகளை உண்டாக்கினார். விசேஷமாக நம்மளை கூட ஆண்டவர் என்ன பண்ணார், சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். அப்போ இந்த ஜீவ ராசிகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இவைகள் எதற்குமே இந்த குழப்பம் காணப்படாது. என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னால், அவைகளுக்கு ஒரே தேவன் உண்டு, அதாவது அவைகளை சிருஷ்டித்தவர் அவைகளுக்கு தேவனாய் காணப்படுறார். அவர் எந்த ரூபத்தில் அதுகிட்ட வந்தாலும் அது கன்ஃபியூஸே ஆகாது. எந்த ஜீவராசி, ஒரு மிருகன்னா எடுத்துக்கோங்களேன், அதனுடைய சிருஷ்டிகரே அது அறிந்திருக்கிறது. அவர் எந்த ரூபத்தில் அதுகிட்ட வந்தாலும் எப்படி பேசினாலும் இது வந்து இன்னொருத்தர் என்று சொல்லி அது பண்ணாது நினைக்க, அதுங்களுக்கு குழப்பமே கிடையாது. ஆனால் தேவன் உண்டாக்கின விசேஷமான பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மனுஷர்களுக்கு இந்த குழப்பம் வந்து உண்டு. ஏன்னு சொன்னால், அவர்கள் தங்களை அதிக புத்திசாலி, அறிவு படைத்தவன், ஞானி என்று சொல்லி அவர் நினைத்து கொள்ளுகிறபடினாலே வேதத்தில் நம்ம வாசிக்கிற ரோமர் 1:11 பார்க்கும் பொழுது, பல தெய்வங்களை அவர்கள் வைத்து கொண்டபடியினாலே மெய் தேவனுடைய நாமம் என்ன என்று அறிவது மனிதனுக்கு அவசியமாக இருக்கு. மிருகத்துக்கு தெரியும்,
சிருஷ்டித்தவரை நல்லா தெரியும், ஒரு குழப்பமே கிடையாது. ஆனால் நமக்கு மனுஷனாய் காணப்படுகிறவனுக்கு பல தெய்வங்களை அவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறபடினால, இது தெய்வம் அது தெய்வம் அது தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறபடினாலே, மெய்யான தெய்வம் நம்முடைய ஒரு சிருஷ்டிகர் என்று சொல்லப்படுகிற அந்த தெய்வத்தை அறிந்திருப்பதும், அவருடைய நாமம் என்ன என்று சொல்லி அவன் அறிந்திருப்பதும் மிகவும் அவசியம். தேவனுக்கும், தேவன் நம்மை சிருஷ்டித்தவர், அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவர் ஒருத்தர் தான், ஆனால் அவர் சிருஷ்டித்ததோ நிறைய பேருனா நிறைய ஜீவராசம். வேதம் சொல்லுது, நட்சத்திரங்களை சிருஷ்டித்து அவைகளுக்கு பெயரிட்டு அழைக்கிறார். ஏன் தெரியுமா? நட்சத்திரம் ஒன்று கிடையாது, அது பல இருக்கிற அப்படின்னாலே பெயரிட்டு அழைக்கிறார். மனுஷனை சிருஷ்டித்து அவனுக்கு ஆதாம் என்று சொன்னார், ஏன்னா ஒருவனாக இருக்கும் பொழுது. ஆனால் அவங்க ரெண்டு பேர் ஆன பிறகு ஏவாள் என்று சொல்லப்பட்டால், மனுஷி என்று சொல்லப்பட்டால், அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்த பொழுது பெயர் வைக்க வேண்டும், காயின், ஆபேல், சேத் என்று சொல்லி பெயர் வைக்க வேண்டும். இப்போ ஆண்டவன் நம்மளை பார்த்து பேசும் பொழுது, கூப்பிடும் பொழுது, மகனே அப்படின்னு சொன்னார்னா என்ன பண்ணுங்க? அத்தனை பேரும் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, அப்படிதானே? அப்படிதானே? இப்போ தங்கப்பன் அப்படின்னு சொன்னார் என்ன பண்ணுவீங்க? என்ன ஆண்டவரே, நீங்கள் மட்டும் கேட்பீங்க. அப்போ இந்த பூலியுமே காணப்படுகிற மனுஷனுக்கு, ஜீவராசிகளுக்கு, அல்ல ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனைக்கும் என்ன வேண்டும்? நாமம் என்பது ஒன்று வேண்டும், அது ஸ்பெசிஃபிக்காக வேண்டும். ஆண்டவர் கூப்பிடும் போது நம்மளை பெயரிட்டு அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். நம்மை மாத்திரமல்ல, அவர் சிருஷ்டித்த சகலவற்றையும் பெயர் சொல்லி. ஆனால் இந்த ஜீவராசியில் அவர் அழைக்கும் போது எப்படி வேணா அழைக்கலாம், அது அவரை மட்டுமே குறிக்கும். தேவன் என்று சொன்னாலும், கர்த்தர் என்று சொன்னாலும், என்ன சொன்னாலும், என்னை சிருஷ்டித்தவரே என்று சொன்னால், என் பிதான்னு சொன்னாலும், அவர் ஒருவரை மட்டும்தான் அது குறிக்கிறதா இருக்கும். ஆனால் அந்த அறிவு மனுஷனுக்கு இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த அறிவு மனுஷனுக்கு இல்லாதபடி, தேவன் என்பவர் வேற, என்னுடைய பிதா என்பவர் வேற, என்னுடைய கர்த்தர் என்பவர் வேற, என் இரட்சகர் என்பவர் வேற என்று சொல்லுகிறபடினால், அவருடைய நாமம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை அவசியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து சில காரியங்களை முன்பான வைக்கப் போகிறேன். மனிதன் இரட்சிக்கப்படவும் தேவனை தொழுது கொள்ளவும் அவர் நாமம் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். இது மிகவும் அவசியம். அவர் நாமம் என்ன என்று அறியாமல் அவரை எப்படி தொழுது கொள்ள முடியும் யோசித்து பாருங்கள். ரோமர் 10:13 இப்படியாய் சொல்கிறது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அந்த வசனம் சொல்கிறது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தர் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்று சொல்லி காணப்படும், புதிய ஏற்பாட்டில் அது கர்த்தர் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படும். அப்ப கர்த்தருக்கு ஒரு நாமம் உண்டு, அந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படும். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2:21 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை, அதாவது யெகோவா என்பவருக்கு ஒரு நாமம் உண்டு, அந்த யெகோவாவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற என்னவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப விசுவாசிக்க, இந்த நாமத்தை தான் விசுவாசிக்க வேண்டும் என்று உண்டு. ஏன்னா நான் சொன்னேன், நமக்கு இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு பல தெய்வங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்குது. விசுவாசம் என்று சொன்னால் எந்த தெய்வத்து மேலாம் விசுவாசத்தை வைத்து நான் விசுவாசிச்சேன், இந்த தெய்வத்தை விசுவாசிட்டேன் சொல்லி என்ன பண்ணலாம், சொல்லலாம். அப்ப நம்ம விசுவாசிக்கிறதற்கு ஒரு நாமம் உண்டு, விசுவாசிக்க, ரட்சிக்கப்பட. இப்பதான் காமிச்சேன், ரட்சிக்கப்பட, தொழுது கொள்ள. நாம் முதலாவது அவர் நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். கவனிங்க, ரட்சிக்கப்படவும் தொழுது கொள்ளவும் விசுவாசிக்கவும் முதலாவது நாம் அவர் நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அதற்கு பின்புதான் மற்றவர்கள் விசுவாசிக்கவும் ரட்சிக்கப்படவும் தொழுது கொள்ளவும் நாம் அவர் நாமத்தை பிறருக்கு அறிவிக்க முடியும். நீங்க அப்புறமா ரோமர் 10:9-13 வாசிச்சு பாருங்க, எப்படி இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அதாவது கர்த்தரை உள்ளத்தில் நீ விசுவாசிக்கணும், இயேசுவை கர்த்தர் என்று உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டும், வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும், அவர் மரித்தோரிலிருந்து தேவனாலே எழுப்பப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் போகும்போது தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ள ஒரு நாமம் உண்டு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் என்று சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அந்த வசனம். அப்போ இதை நாம் அறிந்தாதான் மற்றவர்களுக்கு போய் நீ இப்படி தொழுது கொள்ளணுமையா, இந்த நாமத்தை நீ தொழுது கொள்ள முடியும் என்று சொல்லி, இதனால தான் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று நம்மளால சொல்ல முடியும். நமக்கே தெரியல கர்த்தருடைய நாமம் என்று சொன்னால் நம்மளால மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. பாருங்க, இவர் நாமத்தை அறிவதில் ஏதாவது குழப்பம் உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா,
தேவனிடத்திலிருந்து குழப்பம் வராது. 1 Corinthians 14:33 தேவனை குறித்து ஒரு வார்த்தை காணப்படுகிறது, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார், பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, காட் இஸ் நாட் தி ஆத்தர் ஆஃப் கன்ஃபியூஷன். அதாவது கன்ஃபியூஸ் பண்றவரே கிடையாது, அவர் எதை சொன்னாலும் தெளிவா சொல்லி கொடுக்கிறவர். அப்ப அவரை குறித்து அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை குறித்து அவர் வேதத்தில் சொல்லுகிறார் சொன்னா ரொம்ப தெளிவா என்ன பண்ணிருப்பாரு, சொல்லி இருப்பார். அப்ப அவருடைய நாமத்தை குறித்தோ அவரை குறித்தோ குழப்பத்தை யார் தான் கொண்டு வருகிறான் சொன்னா பிசாசானவன் கொண்டு வருகிறான் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, காட் இஸ் நாட் தி ஆத்தர் ஆஃப் கன்ஃபியூஷன், அதாவது கலகத்திற்கு, என்ன சொன்னா தமிழில் வேற மாதிரி குழப்பத்திற்கு அவர் தேவன் அல்ல. ஏன், நம்முடைய தேவன், வேதத்தினுடைய தேவன் குழப்புகிற தேவன் அல்ல, குழப்பத்திற்கு தேவனும் அல்ல. ஹி இஸ் நாட் ஸ்டார்டிங் இட் அட் ஆல். அதான் ஆத்தர் ஆஃப் கன்ஃபியூஷன்னா அந்த குழப்பத்தை ஆரம்பிக்கிறவர் அவர் கிடையாது. அதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ அவருடைய நாமம் வந்து ரொம்ப தெளிவாக வேதத்திலே காணப்படுகிற ஒரு சத்தியம். பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் இருக்கிறேன் நானே என்கிற வார்த்தைகளால் தன்னை அறிமுகப்படுத்துகிறதை வாசிக்கிறோம். அப்படியானால் இவருடைய நாமம் என்ன? அதாவது ஐ ஆம் அப்படி சொல்லுவார். ஆங்கிலத்தில் ஐ ஆம் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள். தமிழில் அதை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் சொல்லி. அப்போ இருக்கிறேன் என்று சொல்லி பல இடங்களில் அவர் பேசியிருப்பார். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நானே நானே என்று சொல்லி அவர் பேசியிருப்பார். ஐ ஆம் ஐ ஆம் சொல்லிப்பார். இது வந்து அவரை குறிக்கிற வார்த்தை. நான் என்று அவர் சொல்றார்னா தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார் என்பதை குறிக்கிற வார்த்தையாக இது காணப்படுகிறது. இப்போ ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எபிரேய பாஷையில் இது எப்படி காணப்படும் அப்படின்னு சொன்னால் HYAHன்னு சொல்லலாம். இங்கிலீஷ்லாம் சொல்றது கஷ்டமாக இருக்கும், எழுதுறதும் கடினமாக இருக்கும். ஆனால் எபிரேய பாஷையில் அந்த இருக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா ஹாயா அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்ன? சரி வாசிங்க. யாத்திராகம 3:13-15 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக என்று சொன்னார். அப்படின்னா என்ன சொல்றாரு, அவர் தன்னை இருக்கிறேன் அப்படின்றதான ஒரு வார்த்தையிலே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புகிறார். இது அவருடைய நாமம் அல்ல, ஆனா அவர் சொல்றாரு என்னுடைய நாமம். அப்படின்னு என்ன அர்த்தம், இருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையில, ஹயா அப்படின்ற வார்த்தையில அவர் தன்னை என்ன பண்றாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். அவர் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், மேலும் அப்படின்னு சொன்னா எனக்கு இன்னொரு டைட்டிலும் உண்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக, என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே பேர் பிரஸ்தாபம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன சொல்றாரு, இதுவும் வந்து அவர் மாத்தியெல்லாம் சொல்லல, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற, அங்கே என்னதான் சொல்றாரு, நான் இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன், அவர்கள் தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு அவர் தன்னை மாற்றிக்கொள்ளல, இன்னும் ஸ்பெசிபிக்கா கண்டுபிடிச்சிக்கோ மோசே நான் யார் அப்படின்னு சொன்னா, இருக்கிறேன் தான், அதே இருக்கிறேன் தான், ஆபிரகாம் மோசே இவனுடைய தகப்பன், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு மோசேனுடைய தகப்பன, அவர்களோடு கூட இருந்ததானே, அவர்களை அழைத்து வந்ததான, காத்த, அவர்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்த, அவர்களை நடத்தின அந்த தேவன் நான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்போ இதுதான் என்னுடைய பேர் பிரஸ்தாபம் என்று அவர் சொல்றார். இது பேரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, அவர் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் சொன்ன வார்த்தை. ஹயா பேர் கிடையாது, இருக்கிறேன் என்பது பேர் கிடையாது, ஆனால் அவர் சொல்றாரு இது பேர். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த காரண பெயரை வைத்து நீ என்ன பண்ணலாம், என்னை நீ கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியம். ஏன், ஒன்றா இருக்கிறவருக்கு பெயர் அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மிருகங்களுக்கெல்லாம் தெரியும், சிருஷ்டித்தவர் அவங்களுடைய தேவன், மனுஷனுக்கு தான் பிரச்சனை. அதனால பார்த்தீங்கன்னா மனுஷனிடத்துல பேசும்பொழுது அவர் ஸ்பெசிஃபிக்காக எப்படி நீ என்னை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறபடினால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய டைட்டில்ஸை அவர் தன்னை வித்தியாசமாய் அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது இந்த இருக்கிறேன் என்பது தேவனுடைய நாமம், என்னுடைய நாமம் என்று உறுதிப்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து.
வாசிங்க யோவான் 8:58-59 யோவான் 8:58-59 முதல். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களுக்கு இதெல்லாம் தமிழில் படிக்கும் போது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியும். என்ன அப்படின்னா, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அங்கே மோசை எடுத்த பேசின அந்த இருக்கிறேன் என்பவர் தான் நான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இயேசு அவரிடத்தில் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கல்லெறியும்படி எடுத்து, ஏன் கல்லெறியணும், இவர் ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் தான் அவர் என்று சொல்லுகிறார். அதனால என்ன பண்றாங்க, ஓ இவர் தன்னை தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி அவரை கொள்ளை பார்த்தார்களே ஒழிய, ஒருவன் ஆபிரகாமுக்கு முன்னமே இருக்கிறான்னா ஒன்று பைத்தியக்காரன் சொல்லிட்டு விட்டு போயிடணும். ஆனால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த நாளில் தான் ஜனங்களுக்கு புரியல, ஆபிரகாமுக்கு முன்னமே இந்த இயேசு இருந்தவர் என்று சொல்லி புரியல. இந்த இயேசு யார் என்று சொல்லி புரியாதபடினால இவர் வேற, இந்த நாமம் வேற என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அவர் சொல்லுகிறார், அந்த இருக்கிறேன் என்பவர் நான் என்று சொல்லி அவர் உறுதிப்படுத்தினார். யோவான் 10:33 யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லறிகிறோம் என்றார்கள். இயேசு எப்பொழுதுமே தன்னை தேவன் தேவன் என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டதே இல்லை, என்ன மனுஷகுமார்னு சொல்லுவார். ஆனால் அவர் பேசுகிற காரியங்களை வைத்து, அவர் தன் யார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறதை வைத்து அவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் இஸ்ரவேலின் பிதாவாகிய தேவன் என்று சொல்லி தன்னை இன்டைரக்டா சொல்றாரு அப்படி என்று சொல்லி நம்ம நான் அவரை கொல்ல பார்த்தார்கள். இந்த வசனம் தான் சொல்லி, நீ மனுஷன் உன்னை தேவன் என்று சொல்லுகிறபடினால் நாங்கள் என்ன பண்றோம், கல் எறிந்து கொள்ள பார்க்கிறோம். அப்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ள இந்த இருக்கிறேன் என்கிற வார்த்தையை உரிமைப்படுத்தி இது என்னை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்று சொன்ன ஒரே ஒருவர் இயேசு. சரி, அடுத்தது நானே நானே என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுல பல இடங்களில நீங்க வாசிப்பீர்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் பேசியிருக்கலாம், ஆனால் பல இடங்களில் தேவன் ஸ்பெசிஃபிக்காக நானே நானே கர்த்தர் நானே தேவன் நானே ரட்சகர் என்று சொல்லி தனக்கு இந்த நானே என்கிறதான இந்த வார்த்தையை அல்லது நான் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நான் எடுத்து பார்த்தேன், ஏறக்குறைய ஒரு 68 இடங்களிலே பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறது. என்ன சொன்னால் நானே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருப்பதை, தனக்கு தன்னுடைய நாமத்திற்கு ஒப்பிட்டு அவர் பயன்படுத்தி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நான் என்கிற வார்த்தை நியூமரஸ் பல காணப்படுகிறது. அப்போ சில வசனங்களை நானே என்று சொல்லி அவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிற சில வசனங்களை முன்பாக கொண்டு வருகிறேன், நீங்களே பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் நான் கேட்பேன், நீங்கள் யாருன்னு நீங்கள் சொல்ல வேண்டும். ஏசையா 43:44-45 மட்டும் நான் எடுத்திருக்கிறேன், இன்னும் உபாகமத்தெல்லாம் நிறைய காணப்படுகிறது. ஏசையா 43:11 நான் அவர் பேசுகிறார். என்ன, யாரு இந்த இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் பேசுகிறார், நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. யாரு இருக்கிறேன் என்பவர், ஐ ஆம் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவர் சொல்றார். இப்ப நான் கர்த்தர் அப்படின்னு அர்த்தம், நான் யெகோவா என்று சொல்லி அர்த்தம், கர்த்தர்னா என்னை அல்லாமல் ரட்சகர். இது யார், இது பேர் என்ன, இவருடைய நாமம் என்ன, இன்னும் கன்ஃபியூஸ்ல இருக்கீங்க போல, இன்னும் கொஞ்சம் நேரம் போனோம்னா தைரியமா சொல்லுங்க. இது இயேசுவை குறிக்கிற வார்த்தை, ஏன்னா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது தான் நமக்கு தெரியும். அடுத்தது ஏசாயா 43:17 சொல்லுது, ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், இவரை நீ விசுவாசிகள்னா உனக்கு ரட்சிப்பு கிடையாது, இவர் உனக்காக மறிக்கலாம் ரட்சிப்பு கிடையாதுன்னு சொல்லும்போது இயேசு தான் என்னுடைய ரட்சகர்னு சொல்றதுக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குது? அது இந்த சபைக்கு சத்தமா சொல்லணும் தைரியமா. ஏசாயா 43:15 சொல்லுகிறது, அவர் சொல்றார் நானே அப்படின்றது நான் அவருடைய நாமத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிற டைட்டில் நான் சொன்னேன், நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜா. இஸ்ரவேலுடைய சிருஷ்டிகர் அப்படின்னு சொன்ன என்ன தெரியுமா அர்த்தம், இஸ்ரவேலுடைய பிதா என்று சொல்லி அர்த்தம். அப்ப இஸ்ரவேலுடைய பிதா என்று யார் சொல்லுகிறார், இந்த நானே என்று சொல்லுகிறவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல உங்கள் ராஜாவுமானவர் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், ராஜானா கிறிஸ்து என்று சொல்லி அர்த்தம், மேசியா என்று சொல்லி அர்த்தம், இஸ்ரவேலுக்காக இறங்கினவர் என்று சொல்லி அர்த்தம், அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லி அர்த்தம். அப்ப இந்த நானே என்று சொல்லுகிறவர் சொல்றார், உங்களுடைய கர்த்தரும் நான் தான், இஸ்ரவேலுடைய சிருஷ்டித்த பிதாவும் நான் தான், உங்கள் ராஜாவாய் இருக்கிறவரும் நான் தான் என்று சொல்லி அவர் சொல்ல, இது யார், இது இயேசு கிறிஸ்து. ஏசாயா 44:24 சொல்லுகிறது,
உன் மீட்பரும். இஸ்ரவேலை பார்த்து பேசினாரு, நீங்க நம்மளை பார்த்து பேசுறாரு. உன் மீட்பரும், இஸ்ரவேலுக்கு மீட்பரும் ஒருத்தர் தான், நமக்கு மீட்பரும் ஒருத்தர், உலகத்துக்கு மீட்பரும் ஒருவர் தான். அவர் பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உருவாக்கினவருமான கர்த்தர், உருவாக்கினவர்னால தெரியாது, அவர் சொல்றாரு, உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது. யார் இது? இயேசு கிறிஸ்து. நானே சொல்றாரு, நானே எல்லாவர், நானே அப்படின்னு சொன்னா நமக்கு தமிழ்ல வந்து அவர் தன்னை சொல்றாரு அப்படின்னு தான் தெரியும். வழிய இந்த நானேன்றது அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற வார்த்தை என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை, வானத்தை அதாவது பரலோகத்தை உண்டு பண்ணினவரும் நான் தான், இந்த பூமியை பரப்பினவரும் நான் தான் என்று யார் சொல்றா? இன்னைக்கு உங்களுக்கு பேர் தெரியும், தைரியமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. அடுத்தது ஏசாயா 45:5 சொல்லுகிறது, நானே கர்த்தர். யாரு? இந்த இருக்கிறேன், நானே இருக்கிறேன்னு அர்த்தம், அந்த இருக்கிறேன் நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் இவர் வாசனம் முக்கியம், கர்த்தர் வேற தேவன் வேற கிடையாது. அவர் சொல்லுகிறார், நானே இருக்கிறேன் என்பவர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இல்லையா? கர்த்தரே தேவன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்தது ஏசாயா 45:22, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நான் தேவன், வேறொருவர். பூமியின் எல்லையில் இருக்கவங்களாம் யாரை நோக்கி பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? மேலே எப்படி மேலே முகத்தை தூக்குனா, கண்ணை நோக்கி பார்த்தா யாரும் தெரிய போகிறது கிடையாது. தேவன் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் தூக்கப்படுவார், மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார், நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். பழைய ஏற்பாட்டில் அவர் அதுதான் சொன்னார், புதிய ஏற்பாட்டில் இது என்னை குறித்து பேசுகிறதான வார்த்தை. ஒரு நாள் உங்களுக்காக மனுஷகுமாரன் தூக்கப்படுவார், நீங்கள் அவரை நோக்கி பாருங்க, நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பூமி எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்படின்னு யார் சொல்றா? அந்த இருக்கிறேன் என்பவர், நானே என்பவர் சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள், நான் தேவன், வேறொருவர், வேற ஒருத்தர் இல்ல, வேற ஒரு தேவன் உண்டு அப்படின்னு சொன்னா அது பிசாசை குறிக்கிற வார்த்தை என்று சொல்லி ஆழமாய் நீங்க புரிந்து கொள்ளணும். கர்த்தரே தேவன் அல்லாதபடி வேறொருவர் தேவன் என்று சொல்றாங்கன்னா அது தேவன் அல்ல, அது நம்ம பிதாவை குறிக்கிற வார்த்தை அல்ல என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அடுத்தது ஏசாயா 46:9 பகுதி சொல்லுகிறது, அந்த நானே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறவர், தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்க சொல்றாரு, நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம், சமானம் ஈக்குவல்லாம் கிடையாது. மூணு பேர் இருக்காங்க, ஈக்குவலாக இருக்காங்க கிடையாது. அவர் சொல்றாரு, கிடையாது, எனக்கு சமானம் கிடையாது, அவருக்கு எதையுமே ஒப்பிட முடியாது, அவர் கூட வேற யாரையுமே கம்பேர் பண்ணவே முடியாது. அவர் சொல்றாரு, நானே தேவன், வேறொருவர் இல்லை என்று சொல்லி நானே என்பவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது இந்த நானே, ஐ ஆம் என்று சொல்லுகிற வார்த்தை என்னுடைய நாமம் என்று உறுதிப்படுத்தியவர் இயேசு. ஹல்லேலூயா. பாருங்க, யோவான்ல அதிகமாய் காணப்படும், சீக்கிரமா நான் போகிறேன், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லி யோவான் 6:35 அவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லி நானே அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லி சொல்றாரு. அங்கேயும் அவர் என்ன சொல்றாருன்னா, நானே என்று சொல்லுகிற வார்த்தையை பயன்படுத்த, நீங்க சொல்லலாம், மனுஷன் கூட சொல்லலாமே, ஆமா மனுஷன் கூட சொல்லலாம், ஆமா நானே இதை செய்தேன் என்று மனுஷன் சொல்லலாம், ஆனா மனுஷன் சொல்லுவது வேறு, இயேசு சொல்லுவது வேறு. ஹல்லேலூயா. அப்ப அந்த நானே என்று சொல்லி இயேசு சொல்லுகிற வார்த்தையெல்லாம் அவர் என்ன கிளைம் பண்றாரு? பழைய ஏற்பாட்டின் யெகோவா நான் தான், பழைய ஏற்பாட்டின் ஹயா நான் தான், பழைய ஏற்பாட்டில் காணப்படுற ஏலோகியம் நான் தான், பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேலுடைய தேவன் நான் தான், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுனுடைய தேவன் நான் தான் என்று சொல்லி யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து கிளைம் பண்றாரு. என்ன அடுத்தது பாருங்க, நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்கிறார் 10:11. அடுத்தது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆகியிருக்க, அவர் சொல்றாரு, நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கார். நான் அவர் சொல்றாரு, நானே வழி, என்ன எல்லாமே வேற வழி கிடையாது, நான் மட்டும்தான் சத்தியம், வேற எதுவுமே கிடையாது. இந்த வார்த்தையை உண்டாக்கின தேவனை தவிர யாருமே
சொல்ல முடியாது. அடுத்தது நானே திராட்சை செடி. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நானே என்பவர் எப்படி எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்துறார், எப்படிலாம் செயல்படுறார், ஏன் திராட்சை செடியெல்லாம் என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெசேஜுக்குள்ளே போகிறதாக காணப்படும். நான் எடுக்கிறது அவருடைய நாமத்தை அறிந்து கொள்கிற காரியத்தை குறித்து சொல்கிறார். நான் உலகத்திற்கு ஒளி என்று சொல்கிறார். நம்ம சொல்லலாம் டார்ச்லைட்டை வச்சுக்கிட்டு, ஆனால் அது அந்த அர்த்தம் கிடையாது. உலகத்துக்கு ஒளி வெளிச்சம் என்று சொன்னால் உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது, உலகத்தை இருளிலிருந்து வெளியே எடுக்கிறது, உலகத்தை ரட்சிக்கிறது. அவரை மட்டுமே பார்த்து மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பாதையை அறிந்து கொள்ள. இப்படிப்பட்டதான வார்த்தைகளை குறிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒளி என்று சொல்கிறார். அது வந்து இயேசு தனக்கு கிளைம் பண்ணுறாருன்னா அவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த நான், நானே என்று சொல்லப்படுகிறவர். அடுத்தது யெகோவா அப்படின்றதான வார்த்தையில் அவர் என்ன பண்ணுறார், தமிழில் யெகோவா என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும், இங்கிலீஷில் ஜெகோவா என்று சொல்லி காணப்படும். நீங்கள் இந்த எபிரேய பாஷையில் அதை பார்ப்பீங்கன்னு சொன்னால் யாஹ்வே அப்படி சொல்லியிருக்கோம், யாஹ்வே அப்படி சொல்லியிருக்கோம், யாவே இல்லைனா யாஹ்வே அப்படி சொல்லுவாங்கண்ணே. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இது செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம், செல்ஃப் எக்ஸிஸ்டிங்னா அவர் தன்னில் தானே ஜீவன் உள்ளவராய் அவர் காணப்படுறார். ஒருத்தர் மட்டும்தான் செல்ஃப் எக்ஸிஸ்டிங். யெகோவா என்பது என்னுடைய நாமம் என்று அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் மட்டுமே, யோசித்து பாருங்க, பலவற்றை உண்டாக்கினார். நம்மெல்லாம் கூட ஜீவன் உள்ளவர்கள், ஆனால் நம்மெல்லாம் யாரையாவது சார்ந்திருக்க வேண்டும், முக்கியமாய் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். மாத்திரமல்ல தேவன் உண்டாக்கின பல காரியங்களை சார்ந்திருக்க வேண்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்கள் காணப்படும், ஜீவராசிகள் காணப்படும், அவைகள் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு, ஜீவனோடு இருப்பதற்கு, பிழைப்பதற்கு பலவற்றை சார்ந்து அவைகள் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, இதெல்லாம் வந்து ஒன்னொன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் எல்லா சிருஷ்டிப்பையும் எடுத்துட்டாருன்னா கடைசியில் போய் யார் மட்டும்தான் இருப்பா, அவர் மட்டும்தான் இருப்பாரு, அவரை எடுக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் மட்டுமே ஜீவன் உள்ளவரை, செல்ஃப் எக்ஸிஸ்டிங், யாரையும் சார்ந்து, மனுஷனை சார்ந்து, அவர் உண்டாக்கினதை சார்ந்து, மற்ற தூதர்களை சார்ந்து, அல்லது வேறு தெய்வத்தை சார்ந்து அவர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யெகோவான அர்த்தம் செல்ஃப் எக்ஸிஸ்டிங், அவர் மட்டும் இருந்தாலும் அவர் அப்படியே ஜீவனோட இருந்து கொண்டே இருப்பார் என்று சொல்லி அவர் சொல்றாரு தன்னை குறித்து, நான் யெகோவா, அதாவது இருக்கிறவர் தான் அதனுடைய அர்த்தம், நானே என்பதுதான் அவனுடைய அர்த்தம், இருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக, யாக்வே அப்படின்னு சொன்னால் அந்த ஹயாலேருந்து வந்தது தான் யாக்வேன்றதான வார்த்தை. சரியா, அவர் சொல்லுகிறார் யாத்திராகமம் 6:3 சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்ஷடா என்று சொல்லி அர்த்தம், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லி என்ன பண்ற அவர் சொல்றாரு. அப்ப அந்த எல்ஷடா ஏலோஹிம் என்று சொல்லுகிறவர் இப்ப சொல்றாரு, நான் செல்ஃப் எக்ஸிஸ்டிங், நான் அப்படியே ஜீவனோட இருக்கிறவர், எதை சார்ந்தும் நான் இருப்பவர் அல்ல என்று சொல்லி யெகோவா என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பாருங்க, சங்கீதம் 95:3 சொல்லுகிறது, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா, கர்த்தரேனா இந்த யாஹ்வே ஒருவரே, மகாதேவன் அப்படின்னு சொன்னால் கிரேட் ஹேலோஹிமும், எல்லா தேவர்களும் அப்படின்னு சொன்னால் எல்லா ஏலோஹிம்களுக்கும் மகாராஜனுமாக இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். யார், இந்த யாஹ்வே அப்படின்னு சொல்லப்படுகிற அல்லது கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது சங்கீதம் 100:3 முதல் பகுதி சொல்கிறது, கர்த்தரே அதாவது யாவே, கர்த்தரே தேவன் என்று அதாவது ஏலோஹிம் என்று அறியுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பல ஏலோஹிம் இருக்குன்னு அர்த்தம். மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்று ஏலோகியம் ஏலோகியம் என்று சொல்லி என்ன பண்ணிட்டான், எடுத்துக்கொண்டான். அவர் சொல்றாரு இந்த யாக்வே மட்டுமே ஏலோகியம் என்று அறியுங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கி. அப்படின்னு அர்த்தம், மனுஷனை தேவன் வந்து உண்டாக்கி அர்த்தம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நாம உண்டாக்குறது தேவன் அல்ல, அவர் உண்டாக்கின நாம் தான் அவருடைய ஜனங்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். அடுத்து தேவனாக்கிய கர்த்தர் அல்லது கர்த்தரே தேவன் என்பதனுடைய முக்கியத்துவம் என்ன, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவனாகிய கர்த்தர் என்றால் தேவன் என்பவரே கர்த்தராக வர முடியும் என்று அர்த்தம். இப்பதான் அவர் சொன்னாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தில் வெளிப்பட்டேன், ஆனா எனக்கு இன்னொரு நாமம் உண்டு, அது என்னன்னா யெகோவா என்பது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏலோஹிம் என்பதும் அவர்தான், யெகோவா என்பதும் அவர்தான். வசனம் சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தர்னா இந்த ஏலோகியம் அதாவது மெய்யான ஏலோகியம் என்பவர் மட்டுமே என்ன வர முடியும், யெகோவாக வெளிப்பட முடியும், கர்த்தராய் வெளிப்பட முடியும் என்று சொல்லி அர்த்தம். அப்போ தேவனாகிய கர்த்தர்னா இதுதான் என்னுடைய மீனிங். அடுத்தது அதனால தான் வேதம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது கர்த்தரே தேவன் என்கிற வார்த்தையை.
அப்ப ஏலோகிம், பல ஏலோகிம் இருக்கலாம், மெய்யான ஏலோகிம் மட்டுமே யெகோவாவா வெளிப்பட முடியும். அதான் தேவனாகிய கர்த்தர். வேதம் சொல்லிக் கொடுக்குது நமக்கு, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அப்ப இந்த யெகோவா தான் உனக்கு ஒரிஜினலான ஏலோகிம் என்று சொல்லி என்ன பண்ணணும், விசுவாசிக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உபாகமம் 4:39 வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 4:39, ஆகையால் உயர வானத்திலும், அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹெவன் அர்த்தம், பரலோகம் என்று சொல்லி அர்த்தம். உயர வானத்திலும் தாழ பூமியிலும், அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கிறதான இந்த பூமியில, கர்த்தரே தேவன் அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதில சிந்திக்க வேண்டும். பாருங்க, எங்க உயர வானத்து பரலோகத்திலும், உங்களுக்கு சிம்பிளா சொன்ன பரலோகத்திலும் இந்த பூமியிலும் கர்த்தரே தேவன் என்று வேறொருவர் தேவன் அல்ல என்பதை நீ உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இது உன்னுடைய ரட்சிப்புக்கு அவசியம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த இயேசு உண்மையில் யார், வாட் இஸ் இஸ் ரியல் ஐடென்டிட்டி, அவரே கேட்கிறாரு. நான் கேட்கல, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், இந்த உலகம் என்னை யார் என்று சொல்லுகிறது, மற்றவர்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார் என்ற கேள்வியை அவர் வைத்தார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 770 கோடி ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில், இப்போ அப்ராக்சிமேட்டாக 770 கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் அவர்கள் காணப்படுகிறாங்க. எந்த ரெண்டு மனுஷனுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்னா இருக்காது. எத்தனை கோடி? 770 தற்சமே, இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இன்னும் அதிகமாயிடும். எந்த ஒரு மனுஷனுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது கைரேகை ஒன்னா இருக்காது. அதே போல இந்த வேதம் முழுசும் காணப்படுகிறதான இந்த வேத வார்த்தைகள், அவருடைய டைட்டில்ஸ், அவர் எப்படியெல்லாம் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் முழுசும் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்து கொண்டு இருப்பீங்க. இந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே பழைய ஏற்பாட்டில் மேசியாவை குறித்து, ராஜாவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒருவர். எவ்வளவோ பேர் இதில் இருக்காங்க, எவ்வளவோ பேர் வாழ்ந்தாங்க, ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனங்கள் மேசியா ராஜா கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறதுக்கு பொருந்துகிற ஒரே ஒருவர் யார் என்று சொன்னால் யாரு? இயேசு கிறிஸ்து. அதே போலவே இந்த கர்த்தர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு, அதாவது யெகோவாக்கு கிளைம் பண்றவர், அல்லது இது யாரை தான் குறிக்குது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற யாருமே, என்னது இது ஃபிங்கர் பிரிண்ட், எத்தனையோ பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட் காணப்படும், எத்தனையோ டைட்டில்ஸ் காணப்படும், ஆனால் இந்த அத்தனை டைட்டில் யார் ஒருவரை தான் குறிக்குது? இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரை மட்டுமே குறிக்குது. அதனால தான் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி சுவிசேஷம் அறிவிக்க சொல்லுகிறது. ரொம்ப எளிதான சுவிசேஷம், சுவிசேஷ வார்த்தை ரொம்ப எளிதான காரியம். இந்த சத்தியத்தை அநேக கிறிஸ்தவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். சுவிசேஷ வார்த்தை ரொம்ப சிம்பிள், எளிமையானது, ஆனால் அதே நேரத்தில் அதை விசுவாசிப்பது எளிதல்ல. ஏனென்று சொன்னால் சுவிசேஷம் டிமாண்ட் பண்ணது ஒரு காரியத்தை, என்னன்னா இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி நீ அறிக்கை பண்ணு, உள்ளத்தில் விசுவாசி என்று சொல்லி என்ன சொல்லுது, மெய்யான சுவிசேஷம் டிமாண்ட் பண்ணுது. மெய்யான சுவிசேஷம் டிமாண்ட் பண்ணுற காரியம், இயேசுவை கர்த்தர் யெகோவான் நீ சொன்னா இயேசுவை தான் நீ மெய்யான ஏலோகியம்னு சொல்ற. இயேசு தான் உன்னை, சி அவர் இயேசுவா மனுஷனாக இருந்து சிருஷ்டிக்குள்ள உன்னை நல்லா புரிந்து கொள்ளணும். தேவன் தேவன் தான், அவர் எப்படி வந்து காணப்பட்டாலும் எந்த காலகட்டத்திலும் இருக்கிறேன்னு சொன்னாலும், நானேன்னு சொன்னாலும், ஆபிரகாமின் தேவன் என்று சொன்னாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலியாவின் தேவன் என்று சொல்லி நம்ம பாடினாலும், ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் ஒவ்வொரு விதமாய் ஜனங்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தாலும் அவர் மாறவே இல்லை, அவர் தேவன் தேவன் தான். அப்படியே 2000 வருஷத்துக்கு முன்னா ஒரு மனுஷனாய் அவர் நமக்கு முன்பை தோன்றி நின்னாலும் தேவன் தேவன் தான், வேற யாரோ கிடையாது, தேவன் தேவன் தான். அப்ப அவரை ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது என்று சொன்னால் ரட்சிப்பு உண்டாக முடியாது, அவரை தொழுது கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் இல்ல, நான் கேள்விப்பட்டேன், இயேசு வந்து வேற, யெகோவான் சொல்ற வார்த்தை வேற, யெகோவான்ற நாமம் வேற, இயேசுன்ற நாமம் வேற, ஒருத்தர கிடையவே கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறேன் என்று சொல்றவர், நானே என்று சொன்னவர், இதற்கு உரிமை பாராட்டுகிறவர். இந்த வார்த்தைகள் ஒருவருக்கு தான் பொருந்தது என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பொருந்துகிற வார்த்தை. அப்படிங்க போறேன், கிறிஸ்துவின் உண்மையான ஊழியர்கள் எல்லாம் இந்த நாமத்தை அறிந்து விசுவாசித்து போதித்தார்கள். 4 பேரை காமிக்கிறேன். யோவான் அப்போஸ்தலன், இயேசுவை இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 5:20 அவர் சொல்லுகிறார். அதாவது
குமாரனை குறித்து அவர் பேசுகிறார். அப்படின்னா அர்த்தம், குமாரன்னா கன்ஃபியூஸே ஆகாதீங்க, அந்த மெய்யான தேவன் நமக்காய் தோன்றினது தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறோம். காண முடியாத, பார்க்க முடியாம ஆவியாய் இருக்கிறவர் நமக்கு முன்பாக நம்மை போல தோன்றி நிற்கிறதுக்கு பேர் தான் குமாரன். ஒரு சரீரத்திலே அவர் காணப்படுகிறது தான் குமாரன். அப்ப என்ன சொல்லி கொடுக்குறாரு, 1 யோவான் 5:20 இவரே மெய்யான தேவனும் நித்திய, வேற தேவன்லாம் உண்டு, மெய்யான தேவன் இந்த இயேசு மட்டும்தான் என்று சொல்லி கொடுக்குறாரு அந்த அப்போஸ்தலன். அடுத்தது தோமா 20:28 சொல்றாரு, இயேசுவை என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். தேவனே என்று சொல்லி ஆண்டவரே நிறைய பேர் கூப்பிடலாம். தேவனேன்னு ஒருவனை கூப்பிடுறான் ஒரு அப்போஸ்தலன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரியும் இந்த இயேசுவை தவிர வேற தேவன் கிடையாது என்று சொல்லி அவனுக்கு தெரியும். பேதுரு 2 பேதுரு 1:1 நினைக்கிறேன், அவர் சொல்றாரு, இவரை தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் அங்க அறிக்கை பண்றான், நமக்கு எழுதுறான். பவுல் தீத்து 2:13 சொல்றாரு, மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நீங்க வாசிக்கிறீங்க. அடுத்தது முக்கியமாய், இரட்சிக்கப்பட வேறொரு நாமம் இல்லை. சொல்லிக்கலாம் எல்லாரும், நிறைய நாமங்கள் இருக்கு, ஏலோகியம் இருக்கு, யெகோவான் இருக்கு, நானே இருக்கிறேன், ஹயா, அவர்களுக்கு தெரிந்தவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அழகா எபிரேய வார்த்தையில சொல்லிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படலை. அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் வந்துட்டோம் மனுஷங்களுக்கு. ஏன்னா மிருகங்களுக்கெல்லாம் தெரியும், மனுஷங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. மனுஷங்களுக்கு தெரியா ஒரு நாமத்தை மாத்திரம் ஸ்பெசிஃபிக்காக அவள் அறிந்திருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஏசு கிறிஸ்து என்கிற நாமம், இவர் கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் அறிந்து அறிக்கை பண்ண வேண்டும். அப்போ சில 4:12 சொல்லுது, அவரால் அன்றி 1000 நாமம் வேதத்தில் காணப்படலாம். அந்த 1000 நாமத்தை அறிந்திருப்பதுனால சொல்லுகிறதுனால ரட்சிப்பு உண்டாக முடியாது, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் மட்டுமே ரட்சிப்பு உண்டாக முடியும். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அந்த 1000 நாமங்களும் இவரை தான் குறிக்குது என்று சொல்லி அறிந்திருக்கணும். இந்த 1000 நாமமும் இவர் ஒருவரை தான் குறிக்குது என்று சொல்லி அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது தொழுது கொள்ள வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. பிலிப்பியர் 2:10 இயேசுவின் நாமத்தில் வானோர், அதாவது பரலோகத்தில் இருப்பவர்கள் சொல்லி அர்த்தம், வானோர் பூதலத்தோர், நாம் இருக்கிற பூதலத்தோர், பூமியின் கீழ் ஆனவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு. பாருங்க, ஆண்டவர் வந்து இந்த கொஞ்சம் கூட ஸ்பேஸை வைக்கலன்னா, பரலோகமாயிருந்தாலும் சரி பூலோகமாயிருந்தாலும் சரி, இந்த பூமிக்கு கீழே மரித்து போயிருந்தாங்கனாலும் சரி, இல்லை கீழே ஏதாவது ஜீவராசிகள் இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், ஆண்டவர் சொல்கிறாரு மேலேயும் சரி கீழேயும் சரி நீ இருக்கிற இடத்துலையும் சரி இயேசுவினுடைய நாமத்தில் முழங்கால்கள் முடங்க வேண்டும். தொழுதுகளில் பாத்திரம் உள்ள ஒரே நாமம் என்று சொன்னால், அதாவது தேவன் என்று சொன்னால், அது இயேசு மட்டுமே என்பதை என்ன பண்ணணும், அறிந்திருக்க வேண்டும். மனுஷன் பேசுகிற பிரகாரமாக ஒரு காரியத்தை நான் பேசி சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். என்னவென்று சொன்னால், ஒரு சிறு பிள்ளை காணப்படுகிறது, ஒரு பையன் காணப்படுறான் அப்படின்னு சொன்னால், அவனிடத்துல போய் உன்னுடைய அப்பாவுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப சின்ன பிள்ளையாக தான் என்ன சொல்லும், அப்பா தான், அப்பாவுடைய பேர் அப்பா தான். நீ திரும்பவும் கேளுங்க, ஸ்கூலுக்கு போனால் தெரியும், கேட்பாங்க வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் கேட்பாங்க, எழுதணும், பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னே ஸ்டேஜில் உங்கள் அப்பா பேர் என்னடா, அப்பா பேர் அப்பா தான், இது தெரியாத உனக்கு அப்படி சொல்லும். பாருங்க, உங்களுக்கு தெரியும், இது அறியாமையில் சொல்றது சின்ன பிள்ளை, உங்களுக்கு கோப்படா. இப்படியே இந்த பிள்ளை வளர்ந்துருச்சு, நல்ல பெரிய பையனாயிட்டா, ஒரு 30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, இவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு. இப்போ என்ன, இவனுக்கு 2-3 பசங்க இருக்கானுங்கன்னா, அவனிடத்துல போயிட்டு உன்னுடைய மூத்த மகனுடைய பேர் என்ன, அல்லது இவனுடைய பேர் என்ன, இவனா என் மகன் பேர் மகன், இவனா குமாரன், இவனா என் புத்திரன் அப்படி சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவன் லூஸ் அப்படின்னு நினைப்பீங்களா இல்லையா? அப்போ இதனால் கிறிஸ்தவர்கள் சின்ன பிள்ளையை போல காணப்பட்டான்னு சொன்னால் சொல்லி கொடுக்கலாம், அறியாமையிலே காணப்பட. ஆனால் வளர்ந்தவர்களிடத்துல மகனுக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, அது உனக்கு சொல்ல தெரியாதா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன நினைப்போம், அவர்களை குறித்து, இவர்கள் இன்னும் வளரலை, அல்லது இவர்களுக்கு ஏதோ பிரச்சனை காணப்படுது, அல்லது மகனுடைய நாமம் இவனுக்கு தெரியல அப்படி சொல்லி நினைப்போம் இல்லையா? அப்போ மனுஷனுடைய காரியமே இப்படி காணப்படுது. அப்போ தேவனை குறித்து நீ எப்படி வேணால் சொல்லலாம், என்ன பெயரிட்டு வேணால் அழைக்கலாம், நீ அனிமலாக இருந்தா, ஆனால் மனுஷனாய் காணப்படுகிறபடினால, அதிக புத்திசாலி என்று சொல்லி நீ நினைக்கிறபடினால, தேவனுக்கு என்று சொல்லி ஒரு நாமம் உண்டு. ஏனென்று சொன்னால் பல நாமங்களை தேவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஜனங்கள், வைத்து விட்டபடினால, இயேசு கிறிஸ்து என்கிற ஸ்பெசிஃபிக் நாமத்தை குறித்து ஆண்டவர் அறிவித்து
தொழுது கொள்ளத்தக்கதான ஒரே நாமம், முழங்கால் முடங்கத்தக்க ஒரே நாமம், ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே நாமம் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நம்ம புதிய ஏற்பாடு நமக்கு அறிவிக்குது. அப்ப கர்த்தர் நமக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஏதோ கர்த்தர் கிடையாது, பழைய ஏற்பாட்டில் யெகோவா என்று சொல்லப்படுகிற உனக்காய் வெளிப்பட்டு இருக்கிறார். நம்மை போல நம்ம தீல நம்ம மாதிரியே மனுஷனாய் காணப்பட்ட அவருக்கு பேர்மை வேணாம் வேணாமா? வேணும். இவர் தான் யெகோவா, இவர் தான் தேவன் சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டாகணும். ஆண்டவர் இயேசு என்று பெயர் வைக்க சொன்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சகர் என்று சொல்லி அர்த்தம். கிறிஸ்து என்று சொன்னால் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அர்த்தம். அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தர் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்க, இருக்கிறேன் என்று சொன்னவர், நானே ரட்சகர் என்று சொன்னவர். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏலோகிம் இன்னொரு பேர் உண்டு, யெகோவா என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர். இவர் யார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.